கடந்த மாதம் சட்டவிரோத மணல் ஏற்றி சென்ற வாகனம் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் போலீசாருக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து அழைக்கப்பட்ட விசேட அதிரடிப்படையினர் நெல்லியடி மற்றும் பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் இணைந்து இன்று காலை துண்ணாலை பிரதேசத்தை சுற்றி வளைத்ததுடன் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இந்த தேடுதல் நடவடிக்கை தமக்கு அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது வாகனங்களை போலீசார் எடுத்து சென்றுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர். எங்களோட வீடு வீடா வந்து எங்கள் வீட்டை ரவுண்டா பண்ணி எங்களோட கண்டரை எடுத்துட்டு போயினு சொல்லுவேன். கண்டரை எடுத்து கொண்டு போகினோம், படம் எடுத்துருக்கோம். 100க்கும் மேற்பட்ட போலீஸ் எல்லாம் எங்களோட வாகனம் வீட்டானு அது வீட்டை எடுத்துக்கொண்டு போயினோம். காலம் 7 மணிலிருந்து நிக்கணும். எனினும் இதன் போது 6 கண்டர் ரக வாகனங்கள் மற்றும் 10 மோட்டார் சைக்கிள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுமதி பத்திரங்கள் அற்ற வாகனங்களையே தாம் எடுத்து சென்றதாகவும் உரிமையாளர்களை உரிய அனுமதி பத்திரங்களுடன் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து அதனை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர். அத்துடன் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இன்றைய தினமும் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.